ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பிழந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் அப்போ தான் எங்களோட வீடியோ சுடனே உங்களை வந்து சேரும் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கடந்த ஆண்டு நடத்தப்படவில்லை இதனால் பணி நிரவல் காரணமாக இடமாறுதல் பெற்றவர்கள் மீண்டும் பழைய ஒன்றியத்துக்கு திரும்ப முனைப்பு காட்டி வருகின்றனர் பள்ளி திறப்பதற்குள் கலந்தாய்வு நடத்தினால் கற்பித்தல் பணிகள் சிரமம் குறையும் என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது தமிழக ஆசிரியர் கூட்டணி கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் கூறுகையில் கடந்த ஆண்டு கலந்தாய்வு நடக்காததால் சீனியாரிட்டி பட்டியலில் காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த இரு ஆண்டுகளில் தொடக்கக் கல்வித்துறை சேர்க்கை அதிகரித்துள்ளதால் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரப்படி நிஜமான காலியிடங்களை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலந்தாய்வு நடத்தி பின் புதிய நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த மாதம் பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் இப்பணிகளை விரைந்து முடித்தால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் வந்து பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதா ஆசிரியர்களோட கோரிக்கையாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பொது மாறுதல் கலந்தாய்வு அப்படிங்கிறது நேர்மையானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பொது மாறுதல் கலந்தாய்வுல சீனியாரிட்டிக்காக நிறைய லஞ்சம் வந்து புழங்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருது அதனால அரசு இதுல நேர்மையாக நடக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை எழுந்திருக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ